அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி பிரிவா கொப்பல்ங்கிற இடத்துல இருந்தா, அந்த கொப்பலில் ஊரில் ரொம்ப ஊருக்குள்ள இருக்கிறதே ரொம்ப கூட்டம் இருந்ததுனால வெளியில் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு, அது மேலே ஒரு அனுமான் கோவில், அதில் தான் ராத்திரி தங்கினா அப்படின்னும். பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. இவா ராத்திரி ஒரு வரைக்கும் லைட்டை தூக்கிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்துணும் இல்லான்னு போனால், போகிற வழி முழுக்களும் முள், எல்லார் காலையும் முள் தைச்சு ஒரே மக்களும் அந்த முள்ளிலையும் கல்லிலையும் போய் தண்ணியெல்லாம் எடுத்துன்னு வந்து ராப்பொழுது கழிச்சுட்டா வடிகாரத்தால் கிளம்பிட்டா பெரியவா. கிளம்பி அடுத்தது யாத்திரை தொடர்றது. தொடர்ந்து இவா நடந்து வந்தால் 11 கிலோமீட்டர் போல நடந்து தாண்டி வந்தாக்க தடையக்கல் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த தடையக்கல்ல ஒரு மாட்டுக்கொட்டை அங்கே வந்து இருந்தா. அந்த ஊரில் தடையக்கல்ல ஜனார்தனன் அப்படின்னு ஒரு பக்தர். இந்த ஜனார்தனங்கிறவர் இந்த பெரியவாரோட கூட கைங்கறி மன்றவர்களெல்லாம் பழக்கப்பட்டவர். ஏன்னா ஆனகுந்தி கங்காவதியெல்லாம் இருக்கிறது, இந்த கங்காவதியில் வரவாளுக்கெல்லாம் ஒரு சமையல் மேல் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை அழிச்சுன்னு வந்தா. அவர் தான் இந்த ஜனார்தனம் ஸ்ரீகண்டன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கைங்கிற முன்னோருக்கு இந்த ஞாபகம் வந்தது. அதனால் இந்த ஜனார்தன இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு எப்படியான அவரை தேடி கண்டுபிடிச்சா, ஒரு வழியாக கண்டுபிடிச்சா அவர்கிட்ட சாப்பாடு படுக்க ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். ஆனால் இந்த தடையக்கல்ல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, ஒரு பக்கத்தில் ஒரு கிணறு, இந்த கிணத்துலேருந்து பெரியவாளுக்கு தீர்த்தம் எடுக்கணும், எல்லாருக்குமே சமையலுக்கோ ஸ்நானத்துக்கோ எல்லாத்துக்கும். அந்த கிணத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, டார்ச் அடித்து பார்க்கணும். பகல்லையே தண்ணி இருக்கிறத டார்ச் அடித்து பார்க்கணும். டார்ச் அடித்து பார்த்தா தான் தெரியும். ஒரு பெரிய குடத்தை கயத்தில் கட்டி குணத்துக்கு விட்டேள்னா, கிணத்துக்குள்ளே விட்டேள்னா, அடியில் போச்சுன்னா திரும்ப சொம்பு மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு ஆழம், எவ்வளவுன்னா வேற ஒன்றும் இல்லை, 120 அடி ஆழம். தரையிலேருந்து 120 அடி ஆழத்தில் கிணறு, அதில் தீர்த்தம் இருக்குது அப்படின்னா, ஒரு குடம் தண்ணி இழுக்க எப்படியும் குறைஞ்சது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். ஒரு குடம் தண்ணி இழுக்கவே 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவழிச்சாலாம். இத்தனை பேரும் ஸ்நானம் பண்ண, அனுஷ்டானத்துக்கு, சமையலுக்கு, இப்படிலாம் எத்தனை குடம் தண்ணி இழுக்கிறது, என்ன பண்ணுறது? பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் அப்படின்னு அவர் சொன்னார், அப்பா இந்த குடத்தை இதில் ஒரு குடம் தண்ணி இழுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ஐசு போயிடும் போல இருக்குது, ஆயிடும் போல இருக்குது, இதில் எத்தனை குடம் குடமாக தண்ணியெல்லாம் எடுத்து இங்கே காரியெல்லாம் செய்ய முடியாது. அதனால் இந்த ஜனார்தன வீட்லேயே அவரையே சமைக்க, அவர் தான் முன்னாலே கங்காவில் வந்து சமைச்சு போட்டிருக்காரு, அவள் வீட்டிலேயே சாப்பிடுவோம். இப்போ சமையல் மேலாம் வச்சுக்க வேண்டாம் இந்த சிரமத்தெல்லாம் அப்படிலாம் சொல்லிவிட்டு இவ என்ன பண்ணினா, அங்கேயே தங்கிட்டா, பெரியவாளை அங்கேயே ஸ்நானத்தை பண்ணினா எல்லாம் பண்ணினா அன்னைக்கு அனுஷ்டானம் வச்சு அங்கே வச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கே வந்தா அப்படின்னு, லக்குண்டிங்கிற இடத்துக்கு வந்தா. லக்குண்டி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பிராச்சீனமான இடம். அங்கே ஒரு புராதனமான கன்னட ஹொய்சாலர்களை ராஜாக்கள்லாம் கட்டின சிவன் கோவில் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அங்கே ஒரு வீரபத்ர சுவாமி மடம் இருக்குது, அதில் தங்கியிருந்தா. அப்போது காலம்பரை 10 மணி வாக்கில் அங்கே வந்திருக்கா. அப்படி இருக்கிறதே பெரியவா தங்கியிருந்தா, ரங்கன் கவுடு அப்படிங்கிறவர் தரிசனத்துக்கு வந்தார். ரங்கன் கவுடை கூப்பிட்டு பேசியிருந்தா, எல்லாம் பண்ணியிருந்தா, பேசிட்டு பெரியவா ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ண போகிறதே ஏகாம்பரம் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு பெரியவா கிட்ட, அது சரி நாம் வரத்தே முன்னால் நாம் வந்து காலில் ஒரு பாதுகை போட்டுன்னு வந்தேன், ஒரு தேஞ்ச பாதுகை, அதை எங்கே போச்சு தெரியுமோ அப்படின்னா, அந்த பாதுகை எங்கே அப்படின்னா, இவர் சொன்ன இப்போ அது தெரியல எங்கே இருக்குன்னு தெரியல நம்மளோட வரல அப்படின்னு. உடனே இல்லை இல்லை எனக்கு அந்த பாதுகை தான் வேணும் அப்படின்னா, அவர் சொன்னார் இப்போ அந்த பாதுகை ஏதோ தேஞ்ச பாதுகை, பழைய பாதுகை, அது இப்போ இங்கேயும் இல்லை, எந்த இடத்துல விட்டுட்டு வந்தோம் போனோம் நமக்கு ஞாபகமும் இல்லை, இப்போ பெரியவா அதை தேடுன்னு சொல்கிற அதை இது அதுக்கு சொல்கிறாளே அப்படின்ட்டு இவருக்கு ஒரு பயம் வந்துடுத்து. அதனால் என்ன சொன்ன, அது ஏற்கனவே அடியெல்லாம் ஒரே விரிஞ்சு கிடந்திருந்தது, ரொம்ப தேஞ்சு போயிருந்தது, அதனால் அது எங்கே போச்சோ தெரியல இப்போ காணும் அப்படின்னார். இல்லை இல்லை நல்லா தேஞ்சிருந்தா கூட அதுதான் காலுக்கு சௌரியமாக இருக்கும், இவ்வாறு இந்த பாதையெல்லாம் சித்த சிரமமாக இருக்குது, புதுசாக இருக்கிறது அப்படின்ட்டு காலை கப்தா காலில் வழண்டிருக்கு, அதனால் எனக்கு பழைய பாதுகை தான் வேணும் அப்படிங்கிறா. எதிராது இப்போ அடுத்த சோதனை வந்துருத்து, இப்போ பாதுகைக்காக உண்மையை தேடின்னு பயணம் ஆகணுமா என்ன பண்ணுறதுன்னு புரியல, அதை தேடி எடுத்துன்னு வாங்குற, நீ ஒன்று பண்ணு. அது ஆடுறது பெரியவா யாத்திரையிலே பல இடம் மாறி வந்தாச்சு, இப்போ எந்த இடத்துல அந்த பாதுகை மிஸ் ஆச்சு
எங்க விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு எப்படி தேடுறது? நீ ஒன்று பண்ணு, எனக்கு ஏற்க அந்த ஹாஸ்பெட்டு ஹம்பியை தாண்டி அதுக்கப்புறம் நான் அந்த பாதையே பார்க்கல. அதனால் இந்த ஹாஸ்பெட்டோ ஹம்பியோ அந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயானும் இருக்கலாம், அங்கே எங்கேயானு போய் தேடின்வா அப்படிங்கிறா. ஊர்மா கூத்து இப்போது 70 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. ஹாஸ்பெட்டு ஹம்பியிலேருந்து 70 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு, லக்குண்டிக்கு வந்தாச்சு. இப்போ என்னடான்னா இந்த தேஞ்சு போன பழைய பாதையை தேடிண்டு வா அப்படிங்கிறா, திருப்பி போங்கிறா. என்ன பண்ண முடியும்? அழத்தான் அழலாம் தனியாக உட்காந்துண்டு, ஆனால் அழுவுமான் ஆனந்தமாக இருக்கும். அந்த சமயத்தில் வேணால் சிரமமாக இருக்கிறப்பில் இருக்கும் வழிய, அப்புறம் இதை சொல்கிறதையோ கேட்குறதையோ நினச்சி பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கும். அவர் நீ போய் தேர்டின் வா அப்படின்னு விட்டேன். சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. உடனே இந்து ஆசனம் போய் நான் வரேன் அப்படின்ட்டு வர ரெண்டு பேரும் கிளம்பினா, எப்படி போகலாம் அப்படின்னா, நல்ல வேளை ரங்கன் கவுடு இப்போ தரிசனத்துக்கு வந்திருந்தேன். தரிசனத்துக்கு வந்தால் அவர் காரில் வந்திருக்க. நான் ஏகாம்பரம் கிட்ட, நீங்கள் எங்கே போப்பிடலன்னா ஹாஸ்பிட்டல் தான் போப்பிறேன். நல்ல வேலை பெரியவா ஹாஸ்பிட்டலையோ ஹம்பிலேயோ தேடுன்னா, இவர் ஹாஸ்பிட்டலேருந்து ஒருத்தர் காரில் வந்திருக்க. பெரியவா அதுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தானே நம்மளை இதுங்கிறா. ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே ஒரு வில்லில் அம்பை வச்சு தொடுக்கிறவன், ஏவி விடுறவன், விஷய கொடுக்குறவன் ஏதோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தானே பண்ணுறான். அதை போல தான் பெரியவாலும் நமக்கு வணங்குற சௌரியத்தில் பண்ணி வைக்கிறா. இப்போன்னு பார்த்து ரங்கன் கவுடு காரோட ஹாஸ்பிட்டலேருந்து வருவானே. கவுடு நான் அங்கே தான் போப்பறேன், அதனால் என்னோட காரில் வாங்கோ, நீங்கள் அதை தேடி எடுத்துன்னு வாங்கோ, நான் திருப்பி காரில் கொண்டு விட்டுருந்தேன் அப்பாடா அப்படின்னு அது ஒரு பெரிய நிம்மதி ரிலீஃப் இவாளுக்கு. உடனே சேர்ந்து அவரோட உட்காந்து போகலாம் அப்படின்னு கிளம்புறதே என்னமுன்னா, அப்புறம் எங்கே போய் இனிமேல் ஹாஸ்பிட்டல் போய் எங்கே பாதையை தேடி கண்டுபிடிச்சி, அப்புறம் எந்த இடத்துல சாப்பாடு என்ன ஒன்றும் தெரியாது. அதனால் இவ ஒரு மோரை வீர சாப்பிட்டுட்டு அவரோட கிளம்பலாம் அப்படின்ட்டு ஸ்ரீகண்டன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கைங்கிறமிடர் அவர்கிட்ட சொன்னார். இப்போ பாரு, இப்போது திடீர்னு ஏதோ அந்த பழைய பாதையை தேடின்வா, அங்கே போய் ஹாஸ்பிட்டல் போ, ஹம்பி போ, அங்கே போ, இங்கே போங்கிறா. இப்போ இனிமேல் எங்கே போய் தேடி, அதுக்குள்ளேயும் பெரியவா உத்தரவு என்னென்ன, இதெல்லாம் தேடின்ட்டு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடணும் நீனு. அந்த தேடி கண்டுபிடிச்சி பாதுகையோட சாயந்தரம் வரணும். சாயந்தரம் வந்தால் நான் சாயந்தரம் கிளம்பணும், அதை போட்டுன்னு தான் கிளம்ப போகிறேன். அதனால் அது தேடின்னு வான்னு விட்டா. சாயந்தரத்துள்ளே வான்னு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவர் ஸ்ரீகண்டன்ட்ட சொன்னார், அங்கே போய் தேடின்ட்டு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு. உடனே அவர் ஸ்ரீகண்டன் சிரிச்சுட்டு, உடனே கவலைப்படாத, நீ வேற எங்கேயும் போய் அங்கங்கே அலையாத, கவுடோ இப்போ வந்திருக்கார், அவரோட நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போ. அங்கே வாசுதேவன் இருக்கார், அவள் வீட்டுக்கு போ, அவர்கிட்ட கேளு, உனக்கு பாதுகா கிடைக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு ஏகாம்பரத்துக்கு அப்படியே மூச்சு வந்தாப்புல இருந்தது. இதை பாதுகை போய் எங்கே தேட போகிறமாக்கும் அப்படின்னா இவர் என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு. நீ போய் கேளு, அங்கே தான் இருக்கும், போய் வட்டேந்து வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு வா நேராக கவுடோட போனால் அவர் வீட்டில் இறங்கினார். அப்புறம் இந்த வாசுதேவன் வீட்டுக்கு வந்தால் அவர்கிட்ட சொன்னால், அங்கே என்னென்னா அவரோட பூஜையில் பாதுகையை வச்சுருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த வேணுகோபால சுவாமி கோவில் அப்படிங்கிற இடத்துல தான் நீ இருந்தா பெரியவா, அதுக்கு பின்னாலே இவர் வீடு. அவள்லாம் பரம பக்தா, பெரியவா என்ன பண்ணியிருக்கா, இந்த கிளம்புறதே அதை அங்கே விட்டுட்டு வந்திருக்கா, அதை அவர் ஏதோ எடுத்து வச்சுருக்க பிறகு இவா யார்ட்டையான்னு கேட்டு போய் இருக்கு பண்ணி, அது ஒரு உடஞ்சி போன பாதுகை தானே, தேஞ்சு போன பாதுகை, அதனால் உடஞ்சது இல்லை தேஞ்சது, நீ தான் வச்சுக்கோயே அப்படின்னு அவள் சொல்லியிருப்பவள் இருக்கு. அவள் எடுத்து வச்சுருக்க, அது ஸ்ரீகண்டனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அது நல்ல வேளை ஞாபகம் வந்தது. ஒரு சொன்ன ஒன்றா வாரத்தில் பூஜையிலேருந்து பிரிவாக கேட்குறான்னு அவர் உடனே திருப்பி கொடுத்தார் பாதுகையை. இவளுக்கு உடனே குளித்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணுவேன், காலங்காலத்தாலலாம் அனுப்பிச்சிருக்க. உடனே அங்கே மணியர் அப்படின்னு ஒருத்தர் அவாத்தில் போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு வா, ரெண்டு பேரும் ஆகாரத்தை பண்ணிட்டா கவுடு சொல்லியிருந்தேன், நீ எல்லாம் பண்ணிட்டு வாங்கோ, நான் திருப்பி கொண்டு விட்டுறேன் அப்படின்னு. திருப்பி கவுடு வீட்டுக்கு போனால் அவர் காரில் ஏற்பாடு பண்ணி தான் நினச்சார். வந்தால் 70 கிலோமீட்டர் வரணும் இல்லையா. இல்லை பெரியவாளுக்கு ஒரு கவலை வந்துடுத்து, பெரியவா யாத்திரை கிளம்புறதுக்குள்ளே சாயந்தரம் அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு கிளம்புறதுக்குள்ளே இந்த பாதுகை எடுத்துன்னு. ஏன்னா இந்த புது பாதுகை பெரியவாளுக்கு காலை ரொம்ப சிரமப்படுத்தியிருக்கு, அதனால் பெரியவாளுக்கு கால் வலி இல்லாத இருக்கணுமே, சௌரியமாக இருக்கணுமே தான் எடுத்துன்னு வேணுமேனு அவசரமாக பறக்கிறா. 70 கிலோமீட்டரும் ட்ராவல் பண்ணி ஆகணும். இந்த வண்டிக்காரன்ட்ட சொன்னால் அவர் தெரிஞ்சவர், வேகமாக ஓட்டுவா வேகமாக ஓட்டுவான்னா, அந்த நல்ல சித்திர மாதமாக ரோடு நல்ல பழுத்து இருக்கு சுடுறது, அதில் வண்டி வேகமாக வந்தால் என்ன ஆகிடுத்து அவ்வளோ ஸ்பீடில் வந்தது. இந்த லக்குண்டி வரத்துக்கு 10 கிலோமீட்டர் இருக்கிற சமயத்தில் டயர் பர்ஸ்ட் ஆகிடுது, வெடிச்சுடுத்து. போருமா, இனிமே இதுக்கு மேலே சோதனை, இதுக்கு மேலே சிரமம் வேண்டாம். 10 கிலோமீட்டரில் டயர் வெடிச்சுடுத்து, என்ன பண்ணுவா?
சிவன் என்ன நிற்கிறா, ஐயே என்ன இப்படி ஆயிடுத்தேன்னு. இனிமே இந்த டயரை எடுத்து மாற்றலான்னா விடுங்க முடியல, அப்படி புகையாக வருது, கிட்டக்க போக முடியல, அப்படி உஷ்ணமாக இருக்குது. அது இனிமேல் அது குளிர்ந்து அது சாந்தமாகி அந்த உஷ்ணம்லாம் அடங்கி அதுக்கப்புறம் அதை கழட்டி எடுத்து புது டயரை போட்டு இத்தனையும் பண்ணணும். வாசினே நோட்ல கிட்ட வர வழியில் என்ன பண்ணின்னா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் இனாம்தார்னு ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தி ராவ் வெள்ளம் அவள்லாம் வண்டியில் வரத கிராஸ் பண்ணி போகிறத பார்த்தா, இவள் நடு ரோடில் இப்படி டயர் வடித்து நிற்கிறதே அவள் பின்னால் வந்த வண்டி இதை பார்த்துட்டு நின்றுது. என்ன இவாள்லாம் தெரிஞ்சு வளைச்சே, என்னாச்சு ஏதாச்சுன்னா, இல்லை இல்லை பெரியவா அது மாதிரி பாதுகை எடுத்துன்னு வரச்சுன்னா, இந்த பழைய பாதுகை எடுத்துன்னு வந்துனுக்கும் வந்த வழியில் இது மாதிரி ஆயிடுத்து, டயர் பெஸ்ட் ஆகிடுது அப்படின்னா, சரி அவா கார்ல ஏறிக்கலான்னா, அதில் அந்த டாக்டர் இனாம்தாரோட தாயார் குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்துன்னு அதுலேயே கார் முழுக்கல மனுஷாலாக இருக்கா. இவா ரெண்டு பேரும் அதில் ஏறிக்கலாம்னு கேட்கக்கூட முடியாத அளவுக்கு இருந்தது. அவளும் வாங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்ல முடியல, இவாளும் கேட்க முடியல. அப்படி இருக்கிறதே அவள் சொன்னான், என்ன பண்ணோம்னா இவனை இவன் சொல்லிச்சான், நீங்கள் போய் பெரியவாள்கிட்ட அங்கே சொல்லுங்க கூட இருக்க வாழ்கிட்ட பாதுகை கிடச்சி கொடுத்து விடுத்துன்னு வந்துன்னு இருக்கோம், இம்மாதிரி 10 கிலோமீட்டரில் பெஸ்ட் ஆகிடுத்து, இதை சரி பண்ணிட்டு நாங்கள் வரோம், எப்படியும் பெரியவா கிளம்புறதுக்குள்ளே வந்துடும், பெரியவாள்கிட்ட காதில் போட்டுருங்கோ, அவள் இது விஷயம் தெரிஞ்சாலானும் இருப்பா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சா. அதுக்கப்புறம் இவாள் இதெல்லாம் சரி பண்ணிட்டு போயாச்சு. போனால் அங்கே இவாளும் இந்த இனாம்தார வாழ்லமும் வந்திருந்தா, பெரியவாள்கிட்ட கொண்டு இவர் வச்சர் பாதுகை போட்டுனா பெரியவா கிளம்பிட்டா, பரம சந்தோஷம் கிடச்சி கொடுத்து. அது கிடைக்காது எப்படி இருக்கும், இவன் என்ன அனுப்பிச்சிருக்கா போதைக்கு போட்டு கிளம்புறது. அவர் என்ன பண்ணினார், அந்த இனாம்தார் பெரியவாள்கிட்ட சொல்லு குருகுலத்தில் எழுறி அப்படின்னு, நம்ம சம்சாரம் வந்துரு, இந்த சம்சாரம் வந்திருக்கா, தாயார் வந்திருக்கா, குழந்தையெல்லாம் வந்திருக்கா, பெரியவாள்கிட்ட சொல்லு, பெரியவாள்கிட்ட சொல்லு அப்படின்னு ஒரு வழியாக பெரியவாள்கிட்டலாம் சொல்லி எல்லாம் அவளுக்கு அனுகிரகம்லாம் வாங்கி கொடுத்துட்டு பெரியவா அடுத்தது 4 கிலோமீட்டர் தாண்டினா ராத்திரி ஆயிடுத்து. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அந்த இனாம்தார் பெரியவாள்கிட்ட சொல்லு குருகுலத்தில் எழுறி அப்படின்னு, நம்ம சம்சாரம் வந்து இந்த சம்சாரம் வந்திருக்கா, தாயார் வந்திருக்கா, குழந்தையெல்லாம் வந்திருக்கா, பெரியவாள்கிட்ட சொல்லு, பெரியவாள்கிட்ட சொல்லு அப்படின்னு ஒரு வழியாக பெரியவாள்கிட்டலாம் சொல்லி எல்லாம் அவளுக்கு அனுகிரகம்லாம் வாங்கி கொடுத்துட்டு பெரியவா அடுத்தது 4 கிலோமீட்டர் தாண்டினா ராத்திரி ஆகிடுத்து. 4 கூட்ரோடு, அந்த கூட்ரோடில் ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இன்றைக்கி ராத்திரி பெரியவா வாசம் பண்ண போகிறா. இப்போ இந்த 4 கிலோமீட்டர் நடந்து வரணுமே, அப்படி நடந்து வரத்தே என்ன ஆயிடுத்து அப்படின்னா, பல பேர் அங்கங்கே வந்து தரிசனத்துக்கு உருவா போவா அப்படின்லாம் இருக்கும். இல்லை தார்வாடில் பாலச்சந்திர சாஸ்திரியில் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான், அந்த தார்வாட் பாலச்சந்திர சாஸ்திரியில் தரிசனத்துக்கு வந்திருந்தார். அவள் சில குரூப் எல்லாம் அழிச்சுன்னு எல்லாரும் வரா. பெரியவா நடு ரோடில் நடந்து வந்துருக்குது, அப்படியே வந்தால் கூடவே நடந்துன்னு வரா. அப்போ வரத்தே நல்ல சந்திர கிரணம், சீத கிரணம். இந்த பாலச்சந்திர சாஸ்திரி என்ன பண்ணார், வில்வ மாலை கொண்டு வந்திருந்தது. அந்த வில்வ மாலையை தலையில் வச்சுட்டுருக்கிறா பெரியவா, வச்சுன்னு ஒரு கையில் தண்டம், அந்த நிலா வெளிச்சம் அப்படி ஜெக 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 ஜெகன்னு பெரியவா மேலே படுறது. பெரியவாளோட அந்த பொன்னார் மேனி அந்த திவ்ய ஸ்வரூபத்தை மனசால் நினச்சா கூட ஆனந்தந்தான். அப்படி பெரியவா தண்டத்தை பிடிச்சின்னு வர இந்த பாலச்சந்திர சாஸ்திரியில் அவள் கோஷ்டியாக என்ன பண்ணினா, ஹர ஹர மகாதேவ சம்பு காசி விஸ்வநாத கங்கே அப்படின்னு ஒரு நாமாவளி இருக்குமே, அதை சொல்லிட்டு வர்றார். ஹர ஹர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே, ஹர ஹர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே அப்படின்னு இந்த நாமாவளியை பாடிண்டு வர, அப்படியே ஒரு கைலாசத்தில் இருக்கிறாப்புல தான் இருந்தது. அப்படி ஒரு அமானுஷ்யம் அந்த அந்த சந்திர கிரணத்துக்கும், அந்த சந்திர ஒளியில் பெரியவாளோட அந்த திவ்யமங்கல ஸ்வரூபத்துக்கும், பச்சை பசேர்னு தலையில் அந்த வில்வ மாலைக்கும், சாட்சாத் விஸ்வநாதனா மகாதேவனா பெரியவா நடந்து வர அந்த தளிர் நடையும் அழகும், அந்த சன்னிவேசமும், இந்த நாமாவளியும், இதெல்லாம் எல்லாரையும் ரொம்ப உருக்கித்து. ரொம்ப உருக்கினா இது மாதிரி காட்சியெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும், ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தவாளுக்கு கொடுத்து வச்சவா தான், இந்தா கண் இருந்ததுன்னால் அது மாதிரி காட்சிகளை பார்க்கணும், சரீரம்னு ஒன்று இருந்ததுன்னா அதை மாதிரி ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்க பெரியவா அங்கே ராத்திரி அந்த ஸ்கூலில் தங்கியிருந்தா. அப்படி தங்கிவிட்டு மறுநாளைக்கு வடிகாரத்தில் எந்தனா ஆஸ் யூஷுவல் இவா கிளம்பியாச்சு யாத்திரையை கிளம்பி. அந்த தார்வார் பாரதச்சந்திர சாஸ்திரியில் எதுக்கு வந்தார் அப்படின்னா, பின்னாலே பெரியவாளோட ஜெயந்தி வருது. அந்த ஜெயந்தியை ஹூப்ளிங்கிற பக்கத்தில் இடம், அடுத்து பெரிய ஊர் ஹூப்ளி,
இந்த ஹூப்ளியில கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவாளை தார்வாழுக்கு அழைக்கணும், ஹூப்ளிக்கு பெரியவாளை ஜெயந்தி போது கூப்பிடணும், அங்கே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறதுக்காக வந்திருக்கு, உத்தரவு வாங்கிறதுக்காக வந்திருக்கு. அவர் கார்த்தால கிளம்பி அவள்லாம் போயாச்சு. பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்ந்தா 7 கிலோமீட்டர் நடந்து கதக்குங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த கதக்கில் திரிகோடீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெரிய கோவில், ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அந்த கர்நாடகத்தில் அந்த ஹொய்சாலர்களோட சிற்பக்கலைக்கு அப்படியே கொட்டின ஒரு கோவில் கதக்கு கோவில், சிவன் கோவில், சுவாமி திரிகோடீஸ்வரர் அப்படின்னு பேர். அதாவது தஞ்சாவூர் ஜில்லாவில் கொட்டையூருங்கிற இடத்துல கோடீஸ்வரர் அப்படின்னு கேட்டிருக்கோம், அதாவது சஹஸ்திரலிங்கம் அப்படிலாம் பார்த்துருக்கோம், அது ஒரே லிங்கத்துக்குள்ளே கோடி லிங்கம் இருக்கிறது. அங்கேயான ஒரு கோடீஸ்வரர் தான், இங்கே என்னென்னா திரிகோடீஸ்வரர், 3 கோடீஸ்வரர். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரே அவடையாரில் 3 சிவலிங்கம் இருக்கும், அதனால தான் அது திரிகோடீஸ்வரர்னு பேர். ரொம்ப சில்பாதிசயமான ஒரு கோவில். அங்கே பெரியவா வந்து தங்கினா, அங்கே தங்கி பக்கத்துலேயே ஒரு மண்டபம், அதில் தங்கியிருக்கா. பெரியவா அந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணிட்டா. சுவாமி ரொம்ப அபூர்வமாக இருக்கும், அங்கே அபிஷேகம் பூஜை எல்லாம் ஆச்சு, எல்லாத்துலேயும் பெரியவா தரிசனம். பக்கத்தில் அம்பாள், அந்த அம்பாளில் சன்னதி பின்னப்பட்டிருக்கும், அதாவது அந்நியர்களோட படையெடுப்புனால இந்த கோவிலில் உடைச்சதில் அதெல்லாம் அந்த வன்முறைக்கு ஆளானதில் அதெல்லாம் ஒன்று. இந்த திரிகோடீஸ்வரர் கோவில்லாம், கதக் கோவில்லாம் ரொம்ப அபூர்வமான அந்த சிலையை பார்த்து இதை எப்படி தான் அதை பின்னப்படுத்துறதுக்கு அதை உடைக்கிறதுக்கு மனசு வந்ததோ, பெரியவா கண்ணால் தண்ணி விடாத குறை தான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா. அதெல்லாம் பார்த்து முன்னையே சொன்னோம், ஹம்பியில் பெரிய ஒரு நரசிம்மர், பெரிய பிரம்மாண்டமாக நரசிம்மர் பெரு, அதை இப்படி தான் இந்த படையெடுப்பெல்லாம் என்னமுன்னா அதை பின்னப்படுத்தினா. அதை பார்த்துட்டு பெரியவா ரொம்ப தாபப்பட்டா, இவ்வளோ ஒரு அபூர்வமான சில்ப அதிசயத்தை எப்படி தான் மனசு வந்து உடைச்சாலும் உடைச்சாலும். இப்போ பார்த்தா இந்த கதக்கில் இந்த அம்பாள் விக்கிரகம் இப்படி உடைச்சிருக்கு, இதெல்லாம் பார்த்தா பெரியவாளுக்கு ரொம்ப மனசு தாபமாக இருந்தது. இதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னே நினச்சிருந்தா, இது பின்னால் சரி பண்ணியிருக்கா, சரி பண்ணும் நினச்சதோடு பண்ணவும் பண்ணியிருக்கா. பின்னால் அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்து ராஜீவ் காந்தி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தார். பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கிறதே இந்த ஹம்பியில் பார்த்த இந்த நரசிம்மரை பற்றி சொல்லி இதை சரி பண்ணினா தேவையில்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு முன்னாலேயே சில இன்ஜினியர்ஸ், இன்னும் பல பக்தா சில பேர் அவள்லாம் சேர்த்து அதை எதாவது சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியுமா அப்படின்னு பெரியவா கேட்டால், அவள்லாம் போய் பார்த்துட்டும் சரி பண்ணலாம், ஆனால் அதுக்கு அரசாங்கத்தோட உத்தரவு வேணும், ஏன்னா அது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பில் இருக்குது, நாமளாகவே இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது, அவள்கிட்ட ஒரு சம்மதம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட சொல்லியிருந்தா. பெரியவா அப்போ அதை காதலை வாங்கிட்டு வந்துட்டா, யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு முடிச்சுன்னு வந்தாச்சு. அப்புறம் காஞ்சிபுரம் வந்தோடனே ராஜீவ்காந்தி தரிசனத்துக்கு வரத்து பெரியவா இதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ சொன்னால் ராஜீவ்காந்திட்ட இது மாதிரி அதை பண்ணினா தேவையில்லை அப்படின்னோடனே ராஜீவ்காந்தி டெல்லிக்கு போனார். உடனே அதுக்கு தக்க அதிகாரிகள் யாராரோ என்னெல்லாமோ எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பெரியவாளோட அட்வைஸை கேட்டுண்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி விட்டா. இது பெரியவாளோட சாதனைகளில் இதெல்லாமும் ஒன்று. அப்படிலாம் வந்துட்டு இந்த திரிகோடீஸ்வரரில் இருந்தால், அந்த திரிகோடீஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பெரியவாளுக்கு ஸ்நானத்துக்கு போனால் அங்கே ஒரு நடபாவி அப்படின்னு, அதாவது கர்நாடகாலாம் என்ன பண்ணும், நடபாவி அப்படிம்பா, பெரிய கிணறாக இருக்கும், அதுக்குள்ளே படியெலாம் இருக்கும், எல்லோரும் இறங்கி போய் உள்ளுக்குள்ளே தண்ணி எடுத்துக்கலாம், ஸ்நானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த ஏகாம்பரம் இவாள்லாம் என்ன பண்ணினா, முதல்ல அதில் போய் குமரேசன் ஏகாம்பரம் அவள்லாம் முதல்ல வந்த அன்னைக்கு போய் அங்கே ஸ்நானம் பண்ணலாமாக்கும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே போனால், அதில் ஏதோ ரெண்டு குழந்தைகள் உள்ளுக்குள்ளே நீச்சல்லாம் அடிச்சுன்னு விளையாடி இருந்தது, சரி நல்லா இருக்கும் போகலாம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே போனால் அப்படி ஒரு கும்பி நாத்தம், துர்நாத்தம், இவளால் குமட்டின்னு வந்துருத்தோ அதில் ஸ்நானம் பண்ண முடியாது, பல் தேய்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஏறி வந்துட்டா. பக்கத்தில் எங்கேயோ போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா. ஆனால் பெரியவாளுக்கும் என்ன பண்ணுறது, 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஏதோ ஒரு கிணறு இருந்து அந்த கிணத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பெரியவாளுக்கு ஸ்நானம் பண்ண வச்சா. அப்படி இருந்தா இருந்தால் ஒரே கூட்டம் வந்துடுத்து, இதுவும் பெரிய ஊர், கூட்டம் வந்துடுத்து, கூட்டம் வந்தால் பெரியவாளை சமாளிக்கவே முடியல, அப்படி கூட்டம் வந்து பார்த்துட்டே இருக்கு. பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக அந்த திண்ணை மேலே ஏறி நின்று தரிசனம் கொடுத்தா கூட்டத்தை கவர் பண்ணலாம் அப்படின்னா, திண்ணை ஒரே உயரமாக இருக்கும், எப்படி ஏறுறது? உடனே கூட இருக்கிறவா கைங்கிற முன்னர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போட, அது மேலே ஏறிண்டு அதுக்கப்புறம் திண்ணை மேலே ஏறி பெரியவா தரிசனம்லாம் கொடுத்துட்டுருக்கா. அப்படி கொடுத்துன்னு அந்த ஒரு கன்னடக்காரரும் நடத்தி நின்று ஒருத்தர் முண்டாசெல்லாம் கட்டுன்னு வந்தவர், இந்த கூட்டத்தில் வந்தவர் நேராக நின்று பெரியவா காலை இறுக்கி பாதத்தை பிடிச்சிட்டார். கூட இருந்தவள்லாம் எதிரே பார்க்கல,
பெரியவா இப்பதான் அந்த கிணத்துல ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு 70 படி இறங்கணும். இவ்வளவு அமங்கலமாயி வந்திருக்கா. அது வேடிக்கை என்னன்னா, அந்த கிணத்துல இவன் முத நாள் போயிட்டு அதுல ஒரே துர்நாத்தமா இருக்கு, கும்பி நாத்தம் அடிக்கிறது, அதுல ஸ்நானம் பண்ணல அப்படின்ட்டு வந்துட்டா. ஆனா பெரியவா என்னட்டா, மறுநாளைக்கு அதுலயே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கா. வேற வழி இல்லை. இவெல்லாம் பேசணும், ஏகாம்பரம் சொல்லுவார், வேற வழி இல்லை. பெரியவா குளிச்சானே அவங்க ஒரு அமுக்கு முழுக்கு போட்டு அதை ஆச்சமணம் பண்ண கூட முடியல. அப்புறம் சந்தி இந்தி மனுத்த வெளியில வந்து வேற தண்ணியில பண்ணிக்கலாம்னு வந்துட்டோம். அப்படி இருந்த தண்ணியில பெரியவா பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டா. ஸ்நானம் உண்டு இதெல்லாம் வந்து பார்த்தாக்க இத்தனை ஆச்சுனாக்க, எவனோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பக்தர் காலை பிடிச்சிட்டு, இவர் ஏகாம்பரத்து கோவம் வந்துருத்து, இவ்வளவு சிரமம் பட்டு ஸ்நானம் மட்டும் வந்திருக்கா, இவர் காலை பிடிச்சிட்டாருன்னு கத்தினா பெரியவானே சொல்றா, எதுக்கு கோச்சுக்கிற, அவருக்கு தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, ஏதோ பக்தியில பண்ணிட்டார், அதனால கோச்சுக்க கூடாது. ஒன்றும் அவ தொடரத்துக்கு முன்னால நாம பொறுமையா அதை தடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அவ பண்ணி விட்டாலும் பண்ணிட்டு போட்டோம், அவருக்கு ஏதோ பெரியவா பாதத்தை பிடிச்சு சந்தோஷம் இருக்கட்டும், கோச்சுக்க கூடாது அப்படின்னு விட்டான். இப்படி பக்தால பாதத்தை பிடிச்ச பக்தால கோச்சுக்க கூடாது அப்படின்னா இது எதை குறிக்கிறதுன்னு ராமாயணத்துல சொல்றாரு, யாரா இருந்தா என்ன, ராட்சசனா இருந்தா, விபீஷனா இருந்தா என்ன, குரங்கா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதை அப்படிங்கிற, என்ன ஒரு தரமானும் நீ தான் புகலிடம் அப்படின்னு என்கிட்ட வந்து யாச்சகம் பண்ணிட்டானா, என்கிட்ட விழுந்துட்டானா, அவனை காப்பாத்துறதான் என்னோட விரதம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது ராமர் சொன்னதுதான் இங்கே ஞாபகம் வருது. யாரா இருந்தா என்ன, அவரு அவருக்கு ஆச்சாரம் தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, எப்படி சம்பிரதாயம் தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன, பெரியவாளை பார்த்தோன்னு பாதத்தை பிடிக்கணும்னு தோணு பிடிச்சிட்டேன்னா, இவ்வளவு பரம பக்தி தானே, பழுத்த பக்தி தானே, அவருக்கு அனுகிரகம் தான் பண்ணுவாளே வழிய, பெரியவாளுக்கு ஒரு கோபமும் இல்லை, நமக்கு தான் கோபம் வரும். பெரியவா போனா அதுக்கப்புறம் கீழே இறங்கி உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ணினா, திருப்பி உள்ளுக்குள்ள போய் திருப்பி ஸ்நானம் பண்ணிவிட்டு இவாளோட அனுஷ்டானம் பூஜை எல்லாத்தையும் முடிச்சுண்டா. முடிச்சுண்டு அன்னைக்கு போக மறுநாளைக்கு கிளம்புறா. கிளம்பி வெளியில வரலாம் அப்படின்ட்டு வந்தா ஒரு செய்தி வந்து என்ன அப்படின்னா, பெரியவாளோடைய ஒரு சுவாமிகள் வந்துருக்காரு அப்படின்னு சொல்லி, ஓடாச்சேரி சுவாமிகள் அப்படின்னு பேரு. அந்த ஓடாச்சேரி சுவாமிகள் யாத்திரையில கூட வந்துருக்கார். அவர் ராத்திரி என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெரியவா ஒரு திண்ணை மேல ஏறி வெளியில கோவிலுக்கு வெளியில இந்த திண்ணை மேல ஏறி தரிசனம் கொடுத்தானே, அந்த திண்ணையில படுத்திருந்திருக்காரு போல இருக்கு. அது தூக்க காலகத்திலயும் என்னமோ தெரியல, அங்கேருந்து கீழே விழுந்துட்டார், விழுந்தா பிராக்சர் ஆயிடுச்சு. போருமா கல்யாணம் கூட, அந்த பிராக்சர் ஆனவரை அவரை காரில் உட்காத்தி வச்சு இனிமேல் பண்ணணும், அவருக்கு என்ன பண்ணணும்னர், பக்கத்தில் ஹூப்ளி தான் பெரிய ஊர், அங்கே எடுத்துன்னு போகணும். எடுத்துன்னு போனால் அவர் பெரியவாளை பார்க்கணும். உடனே பெரியவா காருக்கிட்ட வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி அவரை வேதபுரி சாஷிகள் இன்னும் சில பேரை கூட அனுப்பிச்சு அங்கே குருசங்கர் குல்கர்ணிலாம் அவள்கிட்ட சொல்லி அவருக்கு வைத்தியம் பண்ண சொல்லி அவரை அனுப்பிச்சா. அவர் ஹூப்ளிக்கு போக பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்ந்துறா. தொடர்ந்து அடுத்தது ஹுலுக்கோட்டைங்கிற இடத்துக்கு வந்தால் அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.